வடநாட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை யார் அழைத்து வருகிறார்கள்? இதனை ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். முதலில் தமிழர்களாகிய நாம் உணர வேண்டும். எப்போதும் ஊதியத்தை குறைவாக வாங்கி கொண்டு வேலை செய்கிறவன் உண்மையாக வேலை செய்ய மாட்டான். அவர்கள் வேறு வேலைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே கொள்ளை நடந்தாலும் யார் அதில் சிக்குகிறார்கள் என்று பாருங்கள். காதலை எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் காதலை எதிர்க்கவில்லை, சாதியை காப்பாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று அண்ணாமலை சொல்வார். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, எனவே ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று சுப்பிரமணிய சாமி சொல்வார். இவர்கள் இரண்டு பேரும் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்று நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் சொல்வார்கள். இது வெறும் பரப்புரை பயணம் இல்லை, பயன் கருதாத ஒரு மக்கள் பணி. ஏன் இப்படி அலைச்சல் என்று சிலர் கேட்கிறார்கள்? அலைச்சல் இல்லை, அறிவு தொண்டு. தன்னலமற்று மக்களிடத்தில் ஒரு நூற்றாண்டு காலமாக பரப்பி வருகிற இந்த கருத்துக்கள் தான் இன்றைக்கும் காவி இருள் உள்ளே வந்துவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இனியும் வராமல் தடுப்பதற்கு நாம் இந்த பணியை ஆற்றியே தீர வேண்டும் என்பதை தன்னுடைய உழைப்பால் நம் எல்லோருக்கும் உணர்த்துகிற ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள், நாளைக்கு நாளேடுகளிலும் வரக்கூடும். கும்பகோணத்தில், பட்டுக்கோட்டையில், சென்னை எத்ராஜ் கல்லூரி எதிரில் நடந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். என்ன நடந்திருக்கிறது? பட்டுக்கோட்டையில் 300 பேர் மக்கள் கட்டிட தொழிலாளர்கள் சாலை மறியலை செய்திருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கை என்ன என்றால், இதுவரையில் திருப்பூர் பகுதியில் கட்டிட தொழிலாளர்களாக, தமிழ்நாடு எங்கும் உணவக பணியாளர்களாக இருந்த வடநாட்டுக்காரர்கள், குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் இன்றைக்கு தஞ்சை வயல்கள் முழுவதிலும் நிரம்பியிருக்கிறார்கள். தஞ்சையில் அவர்கள் நடவு நடுகிறார்கள், தஞ்சையில் விவசாயம் செய்ய வந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுமானால் எங்களினுடைய ஊரிலேயே எங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்லி பட்டுக்கோட்டைக்கு அருகில் கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்கள் 300 பேர் இன்றைக்கு மறியல் செய்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, வடநாட்டுக்காரர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை யார் அழைத்து வருகிறார்கள்? இதனை ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். வேலையை குறைவாக செய்கிறார்கள், அவர்கள் நிறைய வேலை செய்கிறார்கள், பணம் குறைவாக வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை. முதலில் தமிழர்களாகிய நாம் உணர வேண்டும். வருகிறவர்களை நான் குறை சொல்லவில்லை. நீங்கள் கட்டிடத்திற்கு பணத்தை குறைவாக கொடுத்தால் எப்போதும் ஊதியத்தை குறைவாக வாங்கி கொண்டு வேலை செய்கிறவன் உண்மையாக வேலை செய்ய மாட்டான். அவர்கள் வேறு வேலைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே கொள்ளை நடந்தாலும் யார் அதில் சிக்குகிறார்கள் என்று பாருங்கள். எனவே வரவழைக்கிறவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வருகிற முகவர்கள் யாராக இருக்கிறார்கள்? எனவே இவை இரண்டையும் அழுத்தமாக இன்றைக்கு சொல்ல வேண்டிய கட்டம், மிக விரிவாக பேச வேண்டிய செய்தி. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், முழுக்க முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு கட்டட வேலைகள் நடந்தாலும் தமிழர்களை பார்க்க முடியவில்லை. எந்த உணவகத்தில் போய் அமர்ந்தாலும் நம்மிடத்திலே வந்து கேட்கிறவர்கள் யாரும் தமிழர்களாக இல்லை. நாம் சொல்லுவது அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் பேசுவது நமக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது தமிழர்களின் போராட்டம், இது தன்மான போராட்டம். இந்த போராட்டத்தை தமிழ் மக்கள் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் குறுக்கே நின்று வருகிறவர்களை தடுத்துவிட முடியாது, அவர்களுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் வரவழைக்கிறவர்களுக்கு அந்த தெளிவு வர வேண்டும். கும்பகோணத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்து மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒரு 10-15 பேர் கையிலே ஒரு தாலியை வைத்துக் கொண்டு தெரு தெருவாக நடந்து, இன்றைக்கு நம்முடைய திராவிட மணி அவர்கள் பேசுகிற போது இது காதலர் நாள் என்று சொன்னாரே, அந்த காதலர் நாளில் யாராவது ஒரு பெண்ணும் ஆணும் வந்தால், அவர்கள் அண்ணன் தங்கையாக கூட இருக்கலாம், அவர்களிடத்திலே தாலியை கொடுத்து தாலியை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அடாவடித்தனம், இன்னமும் சொன்னால் ஒரு அயோக்கியத்தனம். ஏன் இப்படி நீ தாலி கட்ட சொல்லுகிறாய்? வேற ஒன்றும் அல்ல, யாரும் இந்த நாட்டில் காதலிக்க கூடாது. காதலுக்கு ஏன் அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள். உலக அன்னையர் நாள் வருகிறது, மகளிர் உரிமை நாள் வருகிறது, உலக தாய்மொழி நாள் வருகிறது, அதற்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை.
ஆனால் காதலர் நாளுக்கு மட்டும் இந்த எதிர்ப்பு ஏன் வருகிறது என்றால், அதுவும் வடநாட்டை விட தமிழ்நாட்டிலே தான் அந்த காதலர் நாளுக்கான எதிர்ப்பு கூடுதலாக இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், வடநாட்டில் காதல் என்பதும் சாதிய ஒற்றுமை என்பதும் வந்துவிடாமல் செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அப்படி வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதுதான் அடிப்படையான செய்தி. நான் ஒன்றை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். ஐயா அவர்கள் இருக்கிற மேடையில் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூருக்கு அருகில் ஒரு மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த ஒரு தோழர் இங்கே வந்தபோது என்னை சந்தித்து ஒரு செய்தியை சொன்னார். இஸ்லாமிய மக்களும் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் ஒரு பொது இடத்தில் கூடி நின்று பேசுவது கூட உத்தரப்பிரதேசத்தில் எளியது அல்ல என்று சொன்னார். இரண்டு பேரும் சேர்ந்து பேசினால் கூட அந்த இடத்திலே ஒரு கலவரம் வரக்கூடிய வாய்ப்பு தான் இன்றைக்கும் இருக்கிறது என்கிற நிலையை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். காதலை எதிர்ப்பதற்கு காரணம், அவர்கள் காதலை எதிர்க்கவில்லை, சாதியை காப்பாற்றுகிறார்கள். அடிப்படையான நோக்கம் சாதியை காப்பாற்றுவதுதான். சாதியை காப்பாற்ற வேண்டுமானால் காதலை ஒழித்தாக வேண்டும். காரணம், நாம் 1000 செய்திகளை எடுத்து சொல்லி தெளிவு பெற்று சாதியை ஒழித்து விட்டு வருகிறவர்களை விட அந்த வயதில் இயல்பாக காதல் வயப்பட்டு வருகிறவர்கள் சாதியை தாண்டி வந்து விடுகிறார்கள், மதத்தை பற்றி கவலைப்படாமல் வருகிறார்கள் என்றால் காதலிக்கிறவர்களை மிரட்டுவது. நான் கேட்கிறேன், காதலிக்கிற இளைஞர்களே, உங்களுக்கு கோபமும் எழுச்சியும் வர வேண்டாமா? காதல் என்பது எங்கள் உரிமை என்று இளைஞர்களை சொல்ல வைக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். ஏன் நீ காதலை ஆதரிக்கிறாய்? எங்களுக்கு அவர்கள் எப்படி காதலை எதிர்க்கவில்லையோ அப்படி நாமும் காதலை ஆதரித்துக் கொண்டிருப்பதில் நமக்கு வேலை. அவர்கள் காதல் இயல்பாக வரும், நீ யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், காதலிக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். அவர்கள் காதலை எதிர்ப்பது போல சாதியை காப்பாற்றுகிறார்கள், நாம் காதலை ஆதரித்து சாதியை எதிர்க்கிறோம். இதுதான் அடிப்படையான செய்தி. இது இன்றைக்கு கும்பகோணத்திலே மட்டுமல்ல, சென்னை எத்ராஜி கல்லூரியின் வாசலிலும் நடந்திருக்கிறது. தொலைக்காட்சியில் வந்த செய்திகளை நான் குறிப்பிடுகிறேன். மூன்றாவதாக நான் சொல்லுகிற செய்தி, நீங்கள் பார்த்த ஊடகங்களில் வருகிற போது பார்த்திருப்பீர்கள், இந்தியா முழுவதும் பிபிசி நிறுவனங்களில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அந்த பிபிசி ஆவண படத்தை காட்டக்கூடாது, அதனுடைய எங்காவது அதனுடைய மீதம் இருக்குமானால் அதை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு நாடு முழுவதும் அப்படி சோதனைகளை நடத்துகிறது என்று சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. காதலை எதிர்ப்பது சாதிக்கு எதிரானது என்றால் இப்படி பிபிசி நிறுவனங்கள் முழுவதிலும் இப்படி சோதனைகளை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? திராவிட மாடல் அரசு என்பது என்ன? சமூக நீதி பாதுகாப்பு என்பது என்ன? சமூக நீதி பாதுகாப்பு என்பது காதலை காப்பாற்றி சாதியை ஒழிப்பது. அடிப்படையாக எங்கே சாதி ஒழிக்கப்படுகிறதோ அங்கேதான் சமூக நீதி தலையெடுத்து நிற்கும். நாம் இடஒதுக்கீடு கேட்பது என்பதே ஐயா அவர்களே பலமுறை சொல்லுவார்கள், அது ஒரு மாற்று பாதை. இடஒதுக்கீட்டையே நாம் சமூக நீதி என்று சொல்லவில்லை. சமூக நீதியை நோக்கி செல்லுகிற ஒரு மாற்று பாதை தான் இடஒதுக்கீடு. எனவே சமூக நீதியும் ஜனநாயகமும் திராவிட மாடல் என்பதனுடைய அடிப்படையான கோட்பாடுகள். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு வலிமையாக தமிழ்நாட்டில் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அதையும் என்ன எண்ணி பார்க்கிறார்கள் என்றால் அது வெறும் திமுக கழகத்தின் வேலை அல்ல. இந்த மேடையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் திமுக அல்ல. இன்னமும் சொன்னால் திமுகவிலே இருந்து ஒருவரை கூட நான் மேடையில் பார்க்கவில்லை. ஆனால் திமுக கழக அரசை ஆதரிப்பதற்கு அத்தனை பேரும் ஒரு அணியில் நிற்கிறோம் என்று சொன்னால் அரசை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டை மக்களை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக. அதை தவிர கருப்பு சட்டை போட்டவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. சரியாக சொல்ல வேண்டுமானால் ஜனநாயகத்தை சமூக நீதியை காப்பாற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு நோக்கமும் இல்லை, வேறு எதுவும் தெரியாது. அதை செய்வதற்காகவே இன்றைக்கு பல்வேறு கட்சிகளையும் அமைப்புகளையும் சார்ந்த தோழர்கள் ஐயாவுக்கு பின்னால் நாம் அணிவகுத்து நிற்கிறோம் என்பதை காட்டுகிற கூட்டம் இது. அத்தனை பேரும் இந்த கோட்பாடுகளில் என்றென்றும் உங்களோடு நிற்போம், உங்களை பின்தொடர்வோம், களமாடுவோம். அதற்கு கொடுக்கப்படுகிற விலை எதுவாக இருந்தாலும் அதற்கு அணியமாக இருப்போம் என்று உங்கள் முன்னால் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறோம். கவனமாக இருங்கள். அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் தாலியை எடுத்து கொண்டு வந்து ஒருவனை கட்டச் சொல்லுகிற போது எந்த இடத்திலும் ஜனநாயக தன்மையற்று வடக்கத்திக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்துகிற போது நாம் கோபப்பட்டு
யாரேனும் அடிதடியில் இறங்க மாட்டோமா என்று ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் கலவரம் வர வேண்டும். ஏனென்றால் வருகிறவர்கள் ஒரு பெரிய அணியாக வரவில்லை. ஒரு 12 பேர் கையில தாலி எடுத்துக்கொண்டு வருகிறான் என்றால் அவனை அப்புறப்படுத்துவதற்கு நமக்கு அதிக நேரம் ஆகாது. ஆனால் அப்படி ஏதேனும் செய்ய மாட்டோமா என்றுதான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கலவரம் ஒரு இடத்திலே நடக்குமானால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்று அண்ணாமலை சொல்வார். சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, எனவே ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று சுப்பிரமணிய சாமி சொல்வார். இவர்கள் இரண்டு பேரும் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்று நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் சொல்வார்கள். எனவே வெறுமனே அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்கிற பெயரையே எவ்வளவு சிதைத்திருக்கிறார்கள் என்பதை நேற்றைய நிகழ்வு வரைக்கும் நமக்கு காட்டுகிறது. அதற்கு மேல் நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. சில நேரங்களில் பெயர்கள் தப்பாக போய்விடுகின்றன. ஐயாவை மேடையில் வைத்துக் கொண்டு அவரை ஆசிரியர் என்றும் என்னை பேராசிரியர் என்றும் சொல்லுவது மாதிரி, அவர் ஆசிரியர் என்றால் நான் எப்படி பேராசிரியராக இருக்க முடியும்? எனவே அப்படி தவறாக சொல்லப்படுகிற பெயர்களைப் போலவே நாம் தான் தமிழ் தேசியர்கள். திராவிட இயக்கத்தினர்தான் உண்மையான தமிழ் தேசியர்கள். திராவிட இயக்கத்தினரும் பொதுவுடைமைக்காரர்களும் நீல நிறத்தை எடுத்த அம்பேத்கரிய மக்களும் தான் சமூக நீதி பாதுகாப்பாளர்கள். நாமே ஜனநாயகத்தின் பாதுகாப்பாளர்கள். வேலை நிறைய இருக்கிறது, வேலை இருக்கிறது நிரம்ப என்று பாரதிதாசன் சொல்லுவது போல வேலை இருக்கிறது நிறைய. உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று நாங்கள் கருதவில்லை. உங்கள் உற்சாகம் எங்களுக்கும் வயதை குறைக்கிறது, ஊக்கம் தருகிறது. நன்றி, வணக்கம். ஜெயலலிதாவோட கோபம் என்னன்னு அடி வாங்கின ஆடிட்டரு ஆசிட் வாங்கினாலே சந்திரலேகா ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸா ஐஏஎஸ் அவாக்கிட்டெல்லாம் போய் கேளுங்க ஜெயலலிதாவோட கோபம் எப்போ ஏற்பட்டதுன்னு. ஜெயலலிதாவோட கோபத்துக்கு ஆளாகி கஷ்டப்பட்டவாளர் போய் கேளுங்க. ஜெயலலிதாவுடைய பேராசைக்கு ஆணவத்துக்கு